கோவை மாவட்டத்தில் நள்ளிரவில் குடுகுடுப்பைக்காரன் குறி சொன்னதை நம்பி தாய் மகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாழ்க்கையை முடித்து கொள்ளும் அளவிற்கு குடுகுடுப்பைக்காரன் கூறியது என்ன? மாற்றுத்திறனாளி மகளுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குடுகுடுப்பக்காரர் கூறியதை நம்பி தாய் தற்கொலை முடிவை எடுத்தது ஏன்? கோவை மாவட்டம் துடியலூர் அருகே உள்ள அப்பநாயக்கன் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் 53 வயதான வரலட்சுமி. இவர் சுகன்யா என்ற மாற்றுத்திறனாளி மகளுடன் வீட்டில் தனியாக வசித்திருந்தார். ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வரக்கூடிய மகன் சசிகுமார் தன் மனைவியுடன் சரவணம்பட்டியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு தனலட்சுமி வீட்டிற்கு இரவில் சென்ற குடுகுடுப்பைக்காரர் வீட்டில் தோஷம் இருப்பதாக கூறி அச்சுறுத்தியுள்ளார். பரிகாரம் செய்யாவிட்டால் வீட்டில் இருப்பவர்களுக்கு கை கால் விளங்காமல் போய்விடும் என்று மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தனலட்சுமி மிகுந்த மனவேதனையில் இருந்து வந்துள்ளார். புதன்கிழமை தனலட்சுமி சசிகுமாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு குடுகுடுப்பைக்காரர் சொல்லியதை கூறியுள்ளார். தான் இல்லாவிட்டால் மாற்றுத்திறனாளியான மகளை கவனிக்க யாரும் இல்லை என்பதால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். சசிகுமாரும் குடுகுடுப்பைக்காரர் சொன்னதையெல்லாம் நம்ப வேண்டாம், அப்படியெல்லாம் நடக்காது என்று கூறி ஆறுதல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வியாழக்கிழமை சசிகுமார் வீட்டிற்கு செல்போனில் தொடர்பு கொண்ட போது அவருடைய அம்மா செல்போனை எடுக்கவில்லை. இதனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு போன் செய்து வீட்டில் யாரேனும் இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி கூறியுள்ளார். அவர் சென்று பார்த்தபோது தனலட்சுமி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்தார். சுகன்யா வாயில் நுரைத்தள்ளியபடி உயிரிழந்து கிடந்தார். சசிகுமார் அளித்த புகாரின் அடிப்படையில் துடியலூர் போலீசார் விசாரித்த போது மகள் சுகன்யாவிற்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தனலட்சுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது. தவறான தகவலை சொல்லி 2 உயிர்கள் பறிபோனதற்கு காரணமான குடுகுடுப்பைக்காரர் யார் என்று போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். குடுகுடுப்பைக்காரர் குறி கூறியதை நம்பி தாய் மகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.